வணக்கம். மறைந்த நடிகர் டி கே எஸ் நடராஜன், அவரை பற்றி பார்க்கலாம். அவர் தமிழ் சினிமாவில் 500 படங்களுக்கு மேலே நடித்தவர், பாடகர், மேடைகளில் ரொம்ப ஜாலியாக ஆடிக்கிட்டு பாடக்கூடிய ஒரு கலைஞர். அவரை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லுமரத்துப்பட்டி அப்படிங்கிற கிராமம், ஒரு சுயம்புவான ஒரு கலைஞர். ஊரில் இருக்கும்போது சாதாரண விவசாய வேலை பார்க்குறப்ப, இவரும் இப்போ விவசாய வேலை பார்க்குறப்ப பாடுறது, அதே மாதிரி களை எடுத்தால் பெண்களோட சேர்ந்து களை எடுத்துக்கிட்டு பாடுறது, நாற்று நட்டால் அவங்களோட சேர்ந்து பாடுறது, இப்படி பாடி பாடி தன்னுடைய கலைத்திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது டி கே எஸ் பிரதர்ஸுடைய அவங்க நாடகக்குழுவுடைய அறிமுகம் கிடைக்கிது, ஒரு 15 வயசில். அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவரை கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 வருஷம் 300 ரூபா சம்பளம், முதல் முதலாக பாலக்காட்டுக்கு போகுது அவங்க நாடகக்குழு. பொதுவாக அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாடகக்குழுவில் ஒரு நடிகனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பயிற்சியும் கொடுத்துருவாங்க. முறையாக சொல்லணும் அப்படின்னா சங்கீத பயிற்சி, அதே மாதிரி நடன பயிற்சி, இந்த சண்டை போடுறதுக்கான பயிற்சி, நடிப்புக்கு என்னென்ன பயிற்சிகள் வேணுமோ இது முழுக்க வந்து அந்த காலத்தில் கொடுத்துருவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த நாடக டி கே எஸ் நாடக குழுவிலேயே முறையாக சங்கீதம், முறையாக பரதநாட்டியம் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் எந்த வேடம் போடுறதுக்கும் தயாராக இருந்திருக்காரு. ஒரு சில கலைஞர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையும். அதிகபட்சமாக பெண் வேடங்கள் போட்டிருக்கார் அவர். அப்படிப்பட்டவர் சினிமா வாய்ப்பு தேடுறார். சினிமா வாய்ப்பு தேடுறப்ப முதல் படம் அவங்க ஔவையார் ப்ரொடக்ஷன்ஸ், அது யாருனா இவங்களோட தான், டி கே எஸ் பிரதர்ஸுடைய நிறுவனம் தான் ஔவையார் ப்ரொடக்ஷன். இந்த ஔவையார் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே ரத்தப்பாசம் படத்தில் முதல் முதலாக நடிக்கிறார். அதுக்கு பிறகு பல படங்கள், கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கார். இவருக்கு அப்போ பேர் டி கே எஸ் நடராஜன் கிடையாது. அப்புறம் எப்படி டி கே எஸ் நடராஜன் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இவர் பேர் விபி நடராஜன் தான், வில்லுமரத்துப்பட்டி பொன்னையா மகன் நடராஜன், இதுதான் அவர் பேர். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே டி கே எஸ் நாடகக்குழுவில் இயக்குனர் ஏபி நாகராஜன் நடிச்சுக்கிட்டு இருக்கார். அதனால் இவருடைய படங்களில், எல்லா படங்கள்லையும் ஏபி நாகராஜனுடைய படங்களில் இவர் இருப்பார், டி கே எஸ் நடராஜன். அப்போ ஒரு முறை இவற்றை கேட்காமையே ஒரு படத்துக்கு பேர் போடுறப்ப டி கே எஸ் நடராஜன் போட்டார். போட்ட பிறகு இப்போ யாருக்கும் விபி நடராஜன்னா தெரியாது, டி கே எஸ் நடராஜன்னா தான் தெரியும். ஏன்னா டி கே எஸ் குழுவில் இருந்ததுனால, இப்போ எப்படி ஜெமினியில் வேலை செஞ்சதுனால ஜெமினி கணேசன், ஏவிஎம்மில் வேலை பார்த்ததுனால ஏவிஎம் ராஜன், இப்படி இருந்தது மாதிரி டி கே எஸ் நடராஜன் ஆகிட்டார். அப்படி ஒரு சிறந்த கலைஞர். அவர் என்ன சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாடல்கள்னு நீ மறுக்க முடியாத பாட்டு, ஒரு சில பேருது ஒரு சிலருக்கு பிராண்டாக அமைஞ்சிரும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பாட்டு நீங்கள் மறுக்கவே முடியாது. எந்த மேடையில் யார் பாடினாலும் ஆட தோணும். நீ முன்னாலே போனானா பின்னாலே வாரே, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா, இனி நான் தாண்டி ஓம் புருஷே பொன்னம்மா, என்னடி முனியம்மா ஓம் கண்ணுலே மையி, யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனானா பின்னாலே வாரே. இது வாங்க மாப்பிள்ளை வாங்க படம், இது சங்கர் கணேசுடைய இசை. இவர் யதார்த்தமாக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். நடிக்கிறப்ப இவர் சும்மா, பொதுவாகவே நீங்கள் நான் பட்டிமன்றத்தில் அவர் கூட நிறையா, நாங்கள் பட்டிமன்றம் பேசும்போது எங்கள் கூட அவர் வந்து பாடுறதுக்காக வருவார் 1-2 பாட்டு. நாங்கள்லாம் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு பேசினதே இவர் ஒத்த பாட்டில் அப்படி டான்ஸ் ஆடி வச்சு அந்த எங்களை காலி பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளவு ஜாலியான மனுஷன். அப்படி என்ன பண்ணியிருக்காருனா, உட்காந்து பாடிக்கிட்டு இருந்திருக்கார். பாட்டு நல்லா இருக்குன்னு சங்கர் கணேஷ் பார்த்துட்டு இந்த பாட்டை பாட வச்சுருக்காங்க. அப்படி தான் அந்த பாட்டை பாடினது. அதே மாதிரி அதுக்கு பிறகு பேய் வீடு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அத்தை பெத்த மல்லியப்போ என் ஆசை கேத்த முல்லப்போ, மாம்பழ கண்ணத்திலே மல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா, நான் மாறி மாறி முத்தொந்தாரே மல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா. இந்த பாட்டும் அவர் பாடின பாட்டு தான். அப்புறம் 2-3 பாட்டு கொஞ்சம் ஜாலியாக வேறு வேறு மாதிரி அப்படி இதெல்லாம் பாடியிருப்பார். மேடையை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாலியான ஆள். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கலைஞர். எப்படி அப்படின்னா, அவர் ஆரம்ப காலத்தில் சினிமா வாய்ப்பு கேட்குறது யாருக்கிட்டையும் போய் எனக்கு நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. நேராக என்ன பண்ணுவாரான்னா, நேராக போகிறது ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போகிறது, அங்கே என்ன படம் நடக்குது அப்படின்னு பார்க்குறது, நேராக டைரக்டர் போயிட்டு, சார் நான் நடிகர், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, அப்படியா இந்த நடி அப்படிங்கிறது. ஒருவேளை அவர் அங்கே இல்லைன்னு சொல்கிறாரா, அடுத்து கற்பக ஸ்டுடியோக்கு போகிறது, அங்கே போயிட்டு அப்படி பார்க்குறது, இந்த டைரக்டரை பார்க்குறது, சரி இல்லையா அருணாச்சல ஸ்டுடியோக்கு போகிறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டுடியோவுக்கு போய் அன்னைக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, என்ன படத்துக்கு கிடைக்குதோ அப்படி நடிக்கக்கூடிய ஒரு கலைஞன். இவருக்கு ஒரு சில பட வாய்ப்புகளும் காணாமல் போயிருக்கு. என்ன காரணம்னா, இவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது.
சைக்கிள் ஓட்ட தெரியாததாலே ஏணிப்படிகளில் வந்து இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் வர்ற மாதிரியான அந்த கேரக்டர் கொடுத்துட்டு பின்னாடி சைக்கிள் ஓட்ட தெரியாதனே வேணாம் அப்படின்ட்டாங்களாம். இது மாதிரி சைக்கிள் ஓட்ட தெரியாததாலே இவருக்கு பல வாய்ப்புகள் காணாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப சிலாகிக்கிறது பல விஷயங்களை சிலாகிப்பார். அதில் ஒன்று ரெண்டு விஷயம், ஒன்று வந்து வருஷம் 16 படத்தில் அவர் நடித்தது, இன்னொன்று வந்து MGR கூட மீனவ நண்பன் படத்தில் நடித்தது. இவர் வந்து கோழியெல்லாம் திருடி திங்கிற அந்த கேரக்டரில் வருவார். இதை வந்து விகே ராமசாமி எல்லாம் சேர்ந்து கொன்றுவாங்க. கொன்ன பிறகு MGR தூக்கிட்டு வருவார். அப்படி தூக்கிட்டு அந்த கேரக்டர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம TKS நடராஜன். அந்த காலத்தில் ஏன்னா MGR-னா அவர் தங்கமான உடம்புக்கு சொந்தக்காரன்னு மக்கள் ஒரு பெரிய பிரம்மையில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் TKS நடராஜனை பார்த்த உடனே MGR தொட்ட உடம்பா இது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இவர் கச்சேரிக்கு போனார்னா இவரை தொட்டு கும்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி உதயகீதம் படத்தில் வரும் இந்த தேங்காயில் பாம் வைக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த சீனில் நடிச்சிருப்பார். கவுண்டமணிக்கு ரொம்ப நெருக்கமான ஆள், கவுண்டமணி கமல்ஹாசன், சாரி கவுண்டமணி சத்யராஜுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். அதனால் கவுண்டமணி படங்களில் ஒன்று ரெண்டு படங்களில் நடிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி வருஷம் 16 அந்த நடனம் சொல்லி கொடுக்குற அந்த குருநாதரா வர்றது அவர் தான், அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இப்படி எல்லா வகையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவர் எப்படின்னா வாழ்க்கையோட ஓட்டத்தில் வாழ்ந்த மனுஷன். எப்படி வாழ்க்கை வருதோ ஒரு சில பேர் திட்டமிட்டு வாழ்வாங்க, இவர் வாழ்க்கையுடைய ஓட்டம் எப்படி ஓடுதோ அந்த ஓட்டத்தில் வாழ்ந்த மனுஷன். கடைசி வரைக்கும் ஜாலின்னா என்னென்னா நீங்கள் TKS நடராஜன்ட்ட கேட்கணும். மேடைக்கு வர்றையில் நம்மளை கையை பிடிச்சிக்கிட்டே வருவார். பாட ஆரம்பித்த உடனே அப்படி சல 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 சலன்னு அப்படி டான்ஸ் ஆடித்தான் பாடுவார். அப்படியான ஒரு கலைஞன். சமீபத்தில் அவர் பாடின கடைசி மேடை நாட்டுப்புற கலைஞர் சங்கம் புதுக்கோட்டையில், நீங்கள் யூடியூப்பில் கூட கேட்டு பாருங்கள், புதுக்கோட்டையில் நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கம் அவருக்கு கௌரவப்படுத்தினாங்க. அப்போ அவர் வந்தார். 87 வயசுலையும் கொஞ்சம் கூட அந்த சுதி நடுக்கம் எதுவுமே இல்லாமல் அவ்வளவு ஜாலியாக அந்த முன்னாலே போனான்னா பின்னாலே வாரேன் அந்த பாட்டை பாடி அவ்வளோ அழகாகினார். அவர் ஏறின கடைசி மேடையும் அந்த மேடை தான். ஒரு சிறந்த கலைஞர், இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் வாழ்ந்த அந்த கலைஞரை பற்றி பேசியமைக்க நான் உளமாற மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களிடையே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.